ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிந்துவிட்டன. இந்த எக்ஸிட் போல் என்று பல நிறுவனால் கணிக்கப்பட்ட எதுவுமே உண்மையான ரிசல்ட்டோடு ஒத்துப்போகவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவிலேயே 90% முதல் 95% வரை மிக தெளிவாக துல்லியமாக கணித்தது யாருனாக்கா இந்த நியூ டைம்ஸ் என்ற தேர்தல் சிறப்பிதழ் மட்டும்தான். இவர் வந்து இந்த மிஸ்டர் ஆய்வாளர் சிங்காரவள் எப்படின்னாக்கா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஆய்வு பண்ணுவார். அவர் கணித்தது பாருங்கள், பாஜக மட்டும் தனித்து 235, கூட்டணி 43, என்டிஏ 278, காங்கிரஸ் மட்டும் தனித்து 102, கூட்டணி 120, 222. ஆனால் ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? பாஜக மட்டும் தனித்து 240 வாங்கியிருக்கு, 5 சீட் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேயா, என்டிஏ கூட்டணி மொத்தமாக 292 வாங்கியிருக்காங்க. அதே போல் காங்கிரஸ் மட்டும் தனித்து வந்து 102 கணிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 99 சீட்டு காங்கிரஸ் கிடச்சிருக்கு, 234 சீட்டு மொத்தமாக வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கம்பேரிசன் சார்ட். பிஜேபி வந்து ஜெயிச்ச தொகுதியில் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 240, ஆனால் இவர் கணித்தது 235, 5 சீட்டு டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டோட்டல் டேலி பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணி டோட்டல் டேலி 292, ஏன்னா அவங்க இவர் நியூ டைம் சிறப்பிதழ் கணித்தது 278, 14 சீட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. இப்படி தான் இவ்வளோ துல்லியமாக கணிச்சு இந்தியாவில் வேறு யாருமே கிடையாது. இவர் தான் கணிச்சிருக்கார், மிஸ்டர் ஆய்வாளர் சிங்காரவேலு, நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்பிதழுடைய ஆய்வாளர். ஓகேயா, இதை வந்து அடுத்த தேர்தல்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இவருடைய கணிப்பை வந்து கொஞ்சம் ஊன்று கவனிக்க வேண்டியிருக்கு. பாருங்கள் அடுத்தது, பாருங்கள் காங்கிரஸ் கட்சி, இது வந்து இது இந்தியா கூட்டணியோட இது ஓட்டு, இது கட்சி வாரியான சீட்டுகள். இந்தியா கூட்டணி வந்ததில் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா 99 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. நியூ டைம்ஸ் வந்து கணிச்சது எப்படின்னா 102 சீட்டு, -3 சீட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி சமாஜ்வாடி பார்ட்டி வந்து 37 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. நியூ டைம்ஸ் கணிச்சது 24, 13 சீட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் இதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க வந்து 29 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இவர் கணிச்சது பார்த்திங்கன்னா 28 சீட்டு, ஒரே ஒரு சீட் தான் டிஃப்ரெண்ட்டு. திமுக வந்து 18 சீட்டில் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு, ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 22 சீட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு, 4 சீட்டு டிஃப்ரெண்ட்டு. அதே போல் தான் மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா 234 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. நியூ டைம்ஸ் சிறப்பிதழ் கணிச்சது பார்த்திங்கன்னா 222, 12 சீட்டு டிஃப்ரெண்ட்டு. இதுதான். அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி 46.9% அவுட் வாங்கியிருக்காங்க, அதிமுக கூட்டணி 23.1%, பிஜேபி பார்த்திங்கன்னா 18.3%, நாம் தமிழர் கட்சி 8.9%. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி என்ன பேசியிருக்காருனாக்கா, அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இருந்தாக்கா 30 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ என்ன, நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டத்தில் சேர்ந்துருந்தால் மட்டும் அவர் சொல்கிற மாதிரி 30 தொகுதியில் வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி மட்டுமே 47% வந்துடுது, அதிமுக பாஜக ரெண்டையும் சேர்த்தா 41%, நாம் தமிழர் கட்சி சேர்த்தால் தான் 48-49% வரும். அதனால் நாம் தமிழர் கட்சியை அந்த கூட்டணியில் சேர்த்துருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் பாஜக மட்டும் சேர்ந்தாக்கா அப்படி 30 சீட்லாம் வெயிட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதுதான் வேலுமணி சொல்லியிருக்காரு.